Hi friends, welcome to XZMFD Info. In this video, Xerox Work Centre 5955 will resolve an error. If you look at the error, center tray offsetting is not available. So, if you look at the finisher commission, non-finisher error. So, I will active message. Center tray offsetting is not available. This is an alert message. So, this is the error. This error is solved. This error sometimes print network connect. So, that's why we will see this video. Channel subscribe பண்ணுங்க subscribe பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க bell iconயும் press பண்ணிக்கோங்க first நீங்க அதுக்கு diagnostic mode குள்ள போணும் அதுக்கு நீங்க வந்து 0 button 2 seconds press பண்ணிட்டு start button press பண்ணலாம் அப்படி இல்ல அப்படினா star hash stop press பண்ணீங்கனா இந்த மாதிரி ஒரு login page open ஆகும் அதுல password வந்து 6789 போட்டு enter கொடுத்தீங்க அப்படினா machine வந்து diagnostic mode குள்ள போய்டும் friends machine diagnostic mode குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு service informationல போய்ட்டு first நீங்க error history check பண்ணுங்க error historyல வந்து இந்த மாதிரி ஒரு error code வந்திருக்கான்றத check பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி எதுக்கும் description பாத்தீங்க அப்படினா offset center tray offset failure அப்படிங்கற மாதிரி எரர் வந்திருக்கு அதோட எரர் கோட் பாத்தீங்க அப்படினா 310702 சோ இதுதான் அந்த எரர் இத நீங்க சால்வ் பண்றதுக்கு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனீங்க அப்படினா DC131 NVM read write அப்படிங்கற ஆப்ஷன் இருக்கும் அதுக்குள்ள போனீங்க அப்படினா செயின் லிங்க் கேக்கும் சோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் செயின் வந்து 500 போடுங்க லிங்க் வந்து 246 போட்டு ரீட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து 1 அப்படினு சொல்லி இருக்கும் சோ இதல உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆஃப்செட் எனேபிள் அப்படினு சொல்லிட்டு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க ஒண்ணுனா எனேபிள் இருக்கு 0 னா disable இருக்கு அப்படின அர்த்தம் சோ அத disable பண்றதுக்கு நீங்க அந்த value வந்து 0 னு மாத்திட்டு write பண்ணீங்க அப்படினா valueல 0 னு மாறிடும் friends சோ அத செக் பண்ணிக்கோங்க க்ளோஸ் கொடுத்துட்டு கால் க்ளோசர் கொடுத்தீங்க அப்படினா எக்ஸிட் அண்ட் ரீபூட் கேக்கும் கண்டிப்பா எக்ஸிட் அண்ட் ரீபூட் கொடுங்க எக்ஸிட் அண்ட் ரீபூட் கொடுத்தீங்க அப்படினா உங்க மெஷின் வந்து ஆஃப் ஆயி ஆன் ஆகும் சோ ஏ மெஷின் இப்ப ஆஃப் ஆயி தான் ஆன் ஆகுது ஏ மெஷின் இப்ப ஆன் ஆயிருச்சு ஆக்டிவ் மெசேஜஸ்ல போய் நான் காட்டறேன் பாருங்க உங்களுக்கு 1 2 3 4 எம்டி மட்டும் தான் காட்டுது உங்களுக்கு அந்த சென்டர் ட்ரே ஆஃப்செட்டிங் இஸ் நாட் அவேலபிள் அப்படிங்கற அலர்ட் மெசேஜ் வந்து இப்போ காட்டல சோ தட் உங்களுக்கு இப்ப மெஷின் ரெடி ஆயிருச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்புல்லா இருந்ததுனா லைக் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க அண்ட் இதுல ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஒன் செகண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் மேக் பண்ணி போறேன் அதெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா உங்க போனுக்கு வரணும் அப்படின்னா நீங்க வந்து பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க டீச்சிங் இஸ் த ராயல் வே டு லேர்ன் பை பை சி யூ ஃப்ரெண்ட்ஸ்